நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கார் மாறக்கூதாமே, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் எல்லாராலையும் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் மோடியினுடைய கார் மெர்சிடிஸ் மேபேக் S650 ரகத்தை பத்தி தான். இந்திய பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் கடந்த ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி மாமல்லபுரத்துல சந்திச்ச போது அவங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு, அந்த சந்திப்பின் நோக்கம் இப்படின்னு எல்லாத்த பத்தியும் பேசினாலும் அப்ப அவங்க ரெண்டு பேரும் உபயோகப்படுத்தின காரை பத்தி தான் எல்லோருமே ஹைலைட் பண்ணி பேசினாங்க. இப்போ அந்த மெர்சிடிஸ் மேபேக் S650 ரகத்துல இருந்து அந்த மாடல்ல இருந்து பிரதமரோட கார் அடுத்த கட்ட எலக்ட்ரிக் வெஹிக்கிளா மாறப்போகுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பென்ஸ் கார் வந்து வெறும் 6.5 மாசத்துல அடுத்ததா எலக்ட்ரிக் கார் தேவைதானு ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சிருக்க நேரத்துல இதுக்கு பின்னாடி பெரிய காரணம் ஒண்ணு இருக்கிறதாவும் பேச்சு அடிபடுது. இந்த மாதிரி காரை சூஸ் பண்ற விஷயத்துல பிரதமர் தனக்கான கார் இதுதான் வேணும்லாம் கேட்க மாட்டாராம். எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப்னு சொல்லப்படுற சிறப்பு பாதுகாப்பு குழுவினர் அந்தந்த நிலைமைக்கு ஏற்றவாறு சிறந்த பாதுகாப்பு அம்சங்களோட காரை பிரதமருக்கு பரிந்துரைப்பாங்க. பாதுகாப்பு அடிப்படையிலையும் மாசில்லாத சுற்றுச்சூழலை உருவாக்குறதுல பிரதமர் முன்னோடியா இருக்க வேண்டிய அடிப்படையிலையும் அவங்க இந்த எலக்ட்ரிக் காரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த கார் மேக்சிமம் எஸ் கிளாஸ் மெர்சிடிஸ் EQS லக்ஸரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளா தான் இருக்கும்னு உயர்மட்ட அளவுல இருந்து தகவல் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்தியா வர இருக்கக்கூடிய இந்த கார்ல அப்படி என்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. அதிநவீன அம்சங்களோட ஹை ப்ரொஃபைல் செக்யூரிட்டி கார்ல எத்தனையோ முக்கிய சிறப்பு அம்சங்கள் இருந்தாலும் இந்த எலக்ட்ரிக் கார் இயற்கைக்கு ஒரு மிகச்சிறந்த நண்பனா இருக்கிறது தான் கூடுதல் ஸ்பெஷல். ஏற்கனவே பிரதமர் வச்சிருக்கக்கூடிய பென்ஸ்ல இருக்கிறத போலயே இதுலயும் ரொம்ப மாசிவான கருப்பு நிற முன்பக்க பகுதி இருக்குது. இதுல அவங்களோட லோகோவை கிளாசி பினிஷிங்ல கொடுக்கறது பாக்குறவங்களை அப்படியே கண்ணை கவர்ந்து இழுத்துடும். அது மட்டும் இல்லாம இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் இதுல இல்லாத காரணத்தினால கொஞ்சம் சின்னதா காம்பாக்டா அமைஞ்சிருக்கக்கூடிய ஃப்ரண்ட் ஸ்பேஸ் பாக்குறதுக்கு ஒரு நல்ல இலைட் ஃபீல கொடுக்குது. 21-inch wheel, 610,770 liter கொண்ட டிக்கி லக்கேஜ் ஸ்பேஸ், ரியர் ஆக்சஸ் ஸ்டியரிங் ஸ்பெஷல் இருக்கிறதுனால யூ-டர்ன் எடுக்கிறதெல்லாம் கஷ்டமாவே இருக்காது. 55 inches உள்ள டேஷ்போர்ட் பார்க்கறவங்கள மயக்கிற அளவுல எல்லா ஹைலைட் ஃபெசிலிட்டிஸோடையும் அமைஞ்சிருக்கு. இந்த டேஷ்போர்ட் 3 பகுதியா பிரிக்கப்பட்டு அதுல முதல் பகுதி டிரைவருக்கான அமைப்பிலையும், நடுவுல இருக்கிற பகுதி இன்ஃபோடெயின்மெண்ட்காகவும், 3வது பகுதி பேசஞ்சருக்காகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சென்சார்ல உணரப்பட்டு செயல்படக்கூடிய அளவுக்கு லிடார், ரேடார், மாய்ஸ்டர் சென்சார், கேமரா, அல்ட்ராசோனிக் சென்சார், ஆண்டனா மாடியூல்னு ஒட்டுமொத்த சிறப்பம்சமும் இதில் அமைஞ்சிருக்கு. டிரைவர் சீட்டுக்கும் பேசஞ்சர் சீட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய நடுப்பகுதியில USB கனெக்டர், சார்ஜ் போர்ட், கப் ஹோல்டர்ஸ்னு எல்லா வசதிகளுமே இருக்கு. ஒரு டச்லயே ஓபன் ஆகுற அளவுக்கு மாசிவான பானோரமிக் சன்ரூஃபும் கூட இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா டிஜிட்டல் லைட் ஹெட்லைட்ஸ், ரியர் ஆக்சல் ஸ்டியரிங், ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஹெட்அப் டிஸ்பிளேன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. 12.3-inch OLED டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளே, 17.7-inch OLED டிஜிட்டல் டிஸ்பிளே டச் ஸ்கிரீன், எக்கச்சக்க ஹை லெவல்ஸா இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்கும் போது எனர்ஜைசிங் மசாஜ் கொடுக்கறதுக்கான வசதிகள், ஆடியோவா கேட்க வீடியோவா பார்க்க A1 ஸ்பீக்கர், 15 ஸ்பீக்கர் பர்மஸ்டர் சவுண்ட் சிஸ்டம்னு முதல் தரமா அமைஞ்சிருக்கு. 64-color ambient lighting, 360-degree கேமரா, ரிமோட் பார்க்கிங் அசிஸ்டன்ஸ், ஃபைனலா நம்ம சொல்றதை கேட்கற அளவுக்கு ஹே மெஸ்டர்ஸ் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ்னு எக்கச்சக்க ஸ்பெஷாலிட்டிஸ் இதுல குவிஞ்சிருக்கு. இதுல இருக்கிற பாதுகாப்பு அம்சங்கள்லாம் வேற லெவல். சாதாரணமான காரத்திலேயே நிறைய பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கும்போது நாட்டோட முக்கிய பதவியில இருக்கிற பிரதமரினுடைய புரோட்டோகால் கான்வாயில இருக்கிற பாதுகாப்பு அம்சங்களை பத்தி சொல்லவே வேணாம். 7 ஏர்பேக் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம், 3 சேஃப் ஆக்குபென்ட் ப்ரொடெக்ட் சிஸ்டம், ட்ரௌசினஸ் டிடக்ஷன், இந்த பாதுகாப்பு அம்சங்களோட டிரைவ் பைலட் ஆட்டோமேட்டட் டிரைவிங் ஆப்ஷனும் இருக்கு. ஆக்டிவ் பிரேக், ஆக்டிவ் ஸ்டியரிங், ஆக்டிவ் பிளைண்ட் ஸ்பாட்னு கூடுதல் விஷயங்களும் இதில் அமைஞ்சிருக்கு. மிக முக்கியமா பார்க்கப்படக்கூடிய VR10 அளவிலான பாதுகாப்பு, அதாவது AK-47 துப்பாக்கி தோட்டாக்கள் துளைக்காத அளவுல விண்டோ, 15 கிலோ அதாவது 15 கிலோ TNT சொல்லப்படுற ட்ரை நைட்ரோ டோலியூன் இருக்கிறதுனால குண்டு வெடிப்பை தாங்குற அளவுக்கான பாதுகாப்பு அம்சங்களும் இதில் அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம விஷவாயு தாக்குதல், உயிர் ஆயுத தாக்குதல் இருந்தும் பாதுகாக்கிற அளவுக்கு கூடுதல் சிறப்பு அம்சங்கள் இதில் அமைஞ்சிருக்கு. இப்படி பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட ஸ்போர்ட்ஸ் SUV எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார் இந்தியாவுக்கு வந்த உடனே இந்த கார் பிரதமருக்கு வரப்போறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.